நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குட தொலைக்காட்சியின் செய்திகளை. செய்திகளை வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன் கமல். பார்ப்போம் இன்றைய தங்கவேல் செய்திகளை. போர்த் பிளாக் ஜெயின் வார்டு சார்பாக நகரசபை தேர்தலில் போட்டியிட்ட வார்டு நம்பர் 28 சமூக சேவகரும் மற்றும் பிஜேபி கட்சியின் முன்னாள் யுவமோர்ச்சா தலைவருமான திரு தீனா அவர்கள் மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு வை சம்பிங்கின் தூண்டுதலின் பெயரில் பசியால் வாடும் மக்களை சந்தித்து அவர்களின் பசியை போக்கும் வண்ணமாய் திரு தீனா அவர்கள் சுமார் 1300 நபர்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களை வழங்கினார். இந்த உயர்மிகு சேவையில் கலந்து கொண்டனர் ஹாஸ்பிட்டல் ஜெய், ராமுலமா கண்டலப்பா, டிங்கு, ஆறுமுகம், கணேஷ்மூர்த்தி, ராஜா, கே என் குமார், தனிகாச்சலம், மாணிக்கம் மற்றும் கஜா பிரதர்ஸ் இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் தொண்டினை ஆற்றினர். கொரோனா பதற்றம் ஓயாமல் வீசிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் சமூக சேவகரின் சேவையும் ஓயாமல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம் கோலார் தங்கவேலின் ஆட்டோ சங்க தலைவரான திரு ராஜ்குமார் மற்றும் பௌத்த மத தலைவரான திரு மெய்யழகன் மற்றும் தயாசங்கர் அவர்களின் தலைமையில் ஆயிரொன்றில் வசிக்கும் மக்களுக்கு பசியினை போக்கும் வண்ணமாக நலிந்தோர் குடும்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் வழங்கப்பட்டது. மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அன்பு சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்கள், அவருக்கு முன்பே அவருடைய தந்தை என்னுடைய சித்தப்பா கனகராஜ் அவர்கள் பொதுநல சேவையிலே ஈடுபட்டு இந்த தங்கவயல் மக்களுக்கு இந்த குடும்பம் பல வகையிலே உதவி புரிந்தது இங்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே என்னுடைய சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்கள் இன்று மட்டுமல்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பிலிருந்து இவர் இந்த சோஷியல் ஒர்க் சேவை செய்வதிலே முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிள்ளைகள் படிப்பதற்கு ஸ்கூல் துவங்கும் பொழுது நோட்டு புத்தகங்கள் வழங்குவது, ஆட்டோ ஓட்டுபவர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுப்பது, அவர்களுக்கு லைசன்ஸ் செய்து கொடுப்பது, ஆட்டோ லோன் வாங்கி கொடுப்பது, மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதிலே
अवर अधिक कष्ट इनकी दिनम वे सबल अभी मन अनुरी अनु सहोद राजकुमार सार्टो ओटर अदी कष्ट मनस उदी सीर वो अनु सहोद राजकुमार मनस वाला उद्धव रोम सन्ोषं पणि उयरण केटको वायपल अनु सहोद नंबर मुड़ी अटत अहोद राजकुमार मुल आटो अंदना नोयिन लॉकडाउन कोलाटे वसदानमला मुड़ी और सून யாருக்குமே தோன்றாத ஒரு சிந்தனை அவர் மனதிலே தோன்றி நம்ம டெய்லி வயிற்று பிழப்புக்காக நம்ம சங்கத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் டெய்லி வருமானம் இருந்தால்தான் அவர்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இன்று 20 நாட்களாக அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து அந்த அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் இலவசமாக அரிசிகளை வழங்கினார் அது மட்டும் போதாது ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்த ஆட்டோ ஓட்டுநர்களில் ஒரு 300 பேருக்கு கொடுத்துவிட்டால் மிச்சம் இருப்பவர்களுக்கு நாம் ஏதாவது செய்து ஆக வேண்டும் என்றதுக்காக அடுத்த கட்டமாக இன்று தொடர்ந்து வழங்குவதாக அவர் முடிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு 50 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்குவதற்காக அவர் முடிவு செய்திருக்கிறார். இந்த நற்செயலை இங்கு வந்திருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் இங்கு வந்திருக்கின்ற மீடியா சார்ந்த சகோதரர்கள் அனைவரின் சார்பாகவும் அன்பு சகோதரர் ஆட்டோ சங்கத்தின் பிரசிடென்ட் ராஜ்குமார் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற நற்காரியங்கள் இந்த சோஷியல் ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற சமுதாய சிந்தனையும் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அது மாத்திரமல்ல 100க்கு மேற்பட்ட ஆட்டோக்களை ஒரு தங்க தலைவராக இருந்து ஆட்டோக்களை இலவசமாக வாங்கி கொடுத்து ஆயிரக்கணக்கான லைசன்ஸ்களை இலவசமாக பெற்று தந்தவர் என்கிற அடிப்படையிலே என்னுடைய அருமை நண்பர் என்பதற்காக அவரை இதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் இன்று வழங்கப்படுகின்ற இந்த அரிசியானது இன்று முதல் தொடரும் என்று அவர் வாக்குறுதி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் எல்லா ஆட்டோக்களுக்கும் அவருடைய சேவை தொடரட்டும் என்று உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும்
வாழ்த்தி மென்மேலும் அவர் இந்த சேவையை தொடர வேண்டும். இங்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக எந்த நாளும் இருக்க வேண்டும் என்று அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஜெய் பி. உங்கள் குழந்தை தொலைக்காட்சியின் செய்திகளை எங்கள் செய்தியை பின்தொடர எங்கள் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம்.